ஃபஸ்ட்டு என்னோடய அடையாளம் அது எனக்கு வெட்ட மனசு வராது. அதை தாண்டி உண்மையாகவே சில காஸ்டியூம்ஸ் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று போட்டால் அது கொஞ்சம் லட்சணமாக இருக்கும் பார்க்க. அதனால் அந்த இந்த ஹேர்ஸ்டைல் தவிர எதுவுமே எனக்கு வராது, நான் முயற்சியும் பண்ணுறது இல்லை. நீ என்ன தான் 2 hours 3 hours டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் திருப்பி நீ சாப்பிட்டனா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாய் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம உள்ளே என்ன எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி. நான் வந்து முளைக்கட்டின பாசி பயிர் மட்டும், ஏன்னா அதை வெயிட்டு கம்மி பண்ணணும், நார் சத்து அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அபிவிருத்தியாக சாப்பிட்றேன் வேகமாக, ஆமாம் அது அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன், சாப்பிட்டு வயிறு பெருசாக ஆயிடும், ஐயோ விண்ட் ஐட்டம் அப்படின்னு. வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜயராகினி. இன்னைக்கு என் கூட இருக்காங்க மிஸ் தமிழ்நாடு அப்படின்னு 2013 பியூட்டிஃபுல் ஹேர் வாங்கலாங்க நம்மளோட கண்ணிகா, டேலண்டட் ஆக்டர் இருக்காங்க. அவங்க அவங்க ஹேருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அதை தாண்டி சில விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்ணிகா. பொதுவாகவே இப்போ லாங் ஹேர் இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, இப்போ ஜீன்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லை ஒரு குர்த்தி போடுறோம், டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் போடும்போது என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு பெரிய குழப்பம் இருக்கும். அது உங்களுக்கு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாங் ஹேர் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய அடையாளம், அது எனக்கு வெட்ட மனசு வராது. அதை தாண்டி உண்மையாகவே சில காஸ்டியூம்ஸ் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா ஷார்ட் ஹேர்ன்னும் போது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம், டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ என்னோடய ஹேருக்கு நான் இங்கேருந்து இப்படி எடுக்கிறதுக்குள்ளேயே கீழே ஷிக்காயிடும், அது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஹேர் போடுறதுக்குன்னு ஒருத்தவங்க கூட இருக்க முடியாதுல்ல, அதனால அது உண்மையாகவே சிரமமான விஷயம்தான். இன்னொன்று ஹேர் நிறைய கட் ஆகும் உங்களுக்கு, கட் ஆகிறதுனால அடர்த்தி கம்மியாக தெரியும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு நான் ஒரு ட்ரேட் மார்க்காக நான் ஒன்று வச்சுட்டேன். ஓகே, என்னை கொண்டதாக போட முடியும், எனக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. சரி இதுவே நம்ம ஸ்டைலாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு கொண்டை போட்டுப்பேன், அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், விழவும் இல்லாது. அப்புறம் ஹோம்லினால் நமக்கு சொல்லவே தேவையில்ல, சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று போட்டால் அது கொஞ்சம் லட்சணமாக இருக்கும் பார்க்க. அதனால அந்த இந்த ஹேர்ஸ்டைல் தவிர எதுவுமே எனக்கு வராது, நான் முயற்சியும் பண்ணுறது இல்லை. முடி வெட்டுற மனசும் இல்லை, மனசும் இல்லை. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு ஹேர்ஸ்டைல் பண்ணணும்னா ஹேர்ஸ்டைலிஸ்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணி விட்டுருவாங்க. சரி, இப்போ ஹேருக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? பொதுவாகவே சாப்பிடும்போது இது சாப்பிட்டா ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி கான்சியஸாக இருப்பீங்களா? இல்லை, நான் எடுத்துக்கிற ஃபுட் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப கவனமாக பார்த்து தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வெளியில் அப்ளை பண்ணுறது, வெளியில் விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் தாண்டி உள்ளே இடத்துக்கு, இப்போ ஜிம்முக்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட்டு 75% தான், சாரி 25% தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, மீதி 75% வந்து உங்கள் சாப்பாடு தான். நீ என்ன தான் 2 hours 3 hours டெய்லி ஒர்க் அவுட் பண்ண திருப்பி நீ சாப்பிட்டனா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாய் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம உள்ளே என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து வெளியில் தெரியும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுவாங்க, அந்த மாதிரி உள்ள முதல்ல நம்ம சரியாக வச்சுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு கம்பல்சரி ஹாட் வாட்டர் குடிப்பேன், அது எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஷூட்டிங்கில் இருந்தாலும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறதா தவிர்த்ததே கிடையாது. குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஏர்லி மார்னிங் எழுந்ததும் ஒரு 250-300 ml இருக்கும், ஒரு கப் வச்சுருக்கேன், அதில் வெது வெதுன்னு சூடு கம்மியாக இல்லாமல் மீடியம் குடிக்கிற அளவுக்கு இருக்குது, சுடு தண்ணி குடிச்சிடுவேன். குடிச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் கம்பல்சரி மில்க் ரிலேட்டடாக எதுவுமே சாப்பிட்றது இல்லை, ஏன்னா டைரி ரிலேட்டடாக எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதனால வந்து டைரி ப்ராடக்ட் எதுவுமே மேக்ஸிமம் எடுத்துக்கிறது இல்லை. பிளாக் காஃபி சாப்பிடுவேன் அப்படி தோணுச்சுன்னா, பிளாக் காஃபின்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் சாப்பிட்றது இல்லை, வெளியூருக்கு எங்கேயாவது போனால் யார் வீட்லேயாவது விருப்பப்பட்டு கொடுத்தாங்கன்னா அப்படி சாப்பிட்றது. மற்றபடி எக்காரணத்து கொண்டு நானுமே சரி அவங்களுமே சரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு 5 முட்டை வெள்ளைக்கரு மட்டும் 5 அவிச்சு கொடுத்துட்டா சாப்பிட்டுப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து முளைக்கட்டின பாசி பயிர் மட்டும், ஏன்னா அதை வெயிட்டு கம்மி பண்ணணும், நார் சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் வந்து அந்த பாசி பயிரும் முளைக்கட்டினதில் இருக்குது. அது கட்டுறதுமே ரொம்ப ஈஸி, நான் வீட்லேயே பண்ணிடலாம். காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு பேக்கில் வச்சுருப்போம், ஒரு கைப்பிடி எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருவோம். ராத்திரி தூங்க போகும் முன்னாடி ஒரு கர்ஷிப், ஒயிட் கர்ஷிப் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இதை அப்படியே கொட்டி நம்ம அப்பளெல்லாம் வறுத்து போடுவோம்ல, ஒரு ஒரு பவுல் மாதிரி இருக்கும்ல, ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் அந்த கிளாத்தை விரிச்சு வச்சுட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுவோமே, அது அந்த துணியை அதில் விரிச்சு வச்சுட்டு இந்த பருப்பு தண்ணியோட அதில் கொட்டிட்டா தண்ணியும் ஃபில்டர் ஆகிடும் உங்களுக்கு, அந்த இதையும் போட்டுருமே, ஏன்னா எடுத்து போட்டால் கொஞ்சம் சூமேறித்தனமாக இருக்கும்ல. அப்படியே கொட்டிட்டு 4 சைடு இப்படி மூட்டை மாதிரி பண்ணி அந்த இதுலேயே வச்சிடணும். அப்படி
அந்த ஹோல் உள்ள அந்த பாத்திரத்திலே வச்சு வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கூட்டாக இருக்கும்ல, குட்டியாக முளைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும், பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக பூத்து போயிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது பார்க்கவே. டேஸ்ட் வந்து பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் இருக்கும். ரொம்ப 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 ஹெல்த்துக்கு நல்லது. முதல் நாள் சாப்பிடணுமா ரெண்டாவது நாள் சாப்பிடணுமா? த்ரீ டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அது. ஓகே, நான் ஒரு டைம் பண்ணுறேன்னா மூணு நாளைக்கு வச்சுப்பேன். நான் ரெண்டு கைப்பிடி போட்டேன்னா மூணு நாளைக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே மூணு நாளைக்கு வரும் ஒரு ஒரு கைப்பிடி சாப்பிட்டு. அது என்ன பண்ணோம்னா வயிறு வந்து ஃபில் பண்ணும், உங்களுக்கு பசி எடுக்காது. ஃபஸ்ட்டாக தானே நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க. இது எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, நார் சத்து இருக்குது, அதனால மோஷன் இஷ்யூஸ் வராது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதனால வயிறு ஃபில்லாயிரும், பசிக்கவும் பசிக்காது. அதனால பாசி பயிரை ரொம்ப எடுத்துப்பேன் கண்டிப்பாக, காலையில் எக்காரணத்து கூட மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் காய்கறி ஏதாவது நிறைய காய் நான்வெஜ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவோம். ஸோ சாதத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிவிட்டு இல்லை எடுத்துக்காம கூட விட்டு ஒரு அரை கிலோ காய் வாங்கினோன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே சரியாக இருக்கும். ஒரு பொரியல் மட்டும் ஒரு ஆஃப் பாயில்டு அப்படி பண்ணி பொரியல் மட்டும் ஸ்பூனில் சாப்பிட்டுப்போம். வயிறு ஃபில்லானா போதும், அது இதுதான் சாப்பிட்ணும் ரைஸ் தான் எடுத்துக்கணும்லாம் கிடையாது, ஃபில் ஆகிடும். அப்புறம் ஈவினிங்னா பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுத்துப்போம், ஏதாவது நட்ஸு ஏதாவது ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் அப்படி சாப்பிட்டுப்போம். நைட்டுக்கு வந்து ஏதாவது நான்வெஜ் சிக்கனு இல்லை ரெண்டு ஒரு மூணு இட்லி அவருக்கு அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுப்போம். ஓகே, ஆயில் ஐட்டமே கிடையாது? ஆயில் ஐட்டம் ஃப்ரைட் ஐட்டம் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே கிடையாது. ஏன்னா பெரிய ஃபுட்டி, நான் தின்னுட்டே இருப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சாப்பாடுனா. வெளியூருக்கெலாம் போகிறோம்ல, இப்போ மூணு நாள் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனதும் அவங்க வீட்டில் போகிற இடத்துலலாம் சமைச்சு கொடுப்பாங்க, சமைச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க. அது பார்த்ததும் இது ஆக்சுவலி என்ன சொல்றது, அபிவிருத்தியாக சாப்பிடுவேன் வேகமாக, அவங்க அது அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன், சாப்பிட்டு வயிறு பெருசாகிடும், ஐயோ குண்ட ஐட்டமே அப்படின்னு கீழே இருக்கும். ஸோ அப்படி பிடிக்கும் எனக்கு சாப்பாடு, ரொம்ப அடிக்ட். அது ஏன்னே தெரியாது, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். நல்ல விஷயம், அது நல்ல வெயிட் போடணும். நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படி வெயிட் போடாமல் பார்த்துக்கணும்ல, அதுக்கு என்ன செய்வேன்னா சுடு தண்ணி தான் என்னோட காப்பாற்றும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சுடு தண்ணி காஃபி மாதிரி குடிச்சுட்டு இருப்பேன். அதுதான் நான் செய்கிற ரொட்டீனான விஷயம். ஹெல்தி ஃபுட் பிடிக்கும், ஹெல்தி ஃபுட்டு. ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிறீங்க? ஓகே. ஆனால் அந்த வெளியூருக்குலாம் போகிறோம்ல, அந்த மூணு நாள் மட்டும் அதை ஒதுக்கி வச்சிருவேன், நல்லா சாப்பிட்டுக்குவேன், கூச்சமே பண்ண மாட்டேன், கூச்சமே பண்ண மாட்டேன். யார் வீட்டுக்காவது போகிறோம், அங்கே கௌரவமாக இருக்கணும், அதிகமாக சாப்பிட்டா நினைப்பாங்கலாம் நினைக்கவே மாட்டேன். நினைச்சாலும் பரவாயில்ல, ஓப்பனாக சொல்லிடுவேன், பாருங்க நான் நல்லா சாப்பிடுவேன், நீங்கள் என் பக்கத்தில் எந்த பரிமாணம்லாம் நினைக்காதீங்க, பாத்திரத்தெல்லாம் என் பக்கத்தில் வச்சுருங்க, நானே போட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சிரமப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சாப்பாடுனா. ஓகே, ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் நான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சேன்னா ஒரு ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஒரு பேக்கெட்டோ வாங்கி வைக்கிறேன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வைப்போம், அப்புறம் இன்னும் வச்சு சாப்பிடணுன்ற பழக்கமே கிடையாது. மொத்தமாக அதை முழுங்கி முடித்தாதான் அடுத்த நிம்மதியாக இருக்கும். ஸ்கூல் டைம்லேயே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. என்ன வீட்டில் வந்து இந்த மிச்சர்லாம் கொடுப்பாங்கல்ல சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போம். ஸ்கூல்லலாம் எனக்கு அதே ஞாபகமாக இருக்கும், எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா அதை எடுத்து சாப்பிடுவோன்னே எனக்கு தோணிட்டு இருக்கும். ஸ்கூல்லலாம் நிம்மதியாக உட்காரவே முடியாது, அந்த பெல் அடித்ததும் ஒரே ஓட்டம் வீட்டுக்கு போயிட்டு அதை எடுத்து சாப்பிட்டா தான் நிம்மதியாக இருக்கும். அந்த பழக்கம் இன்னமும் எனக்கு இருக்குது. இன்னும் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் வைக்கிறது இல்லை. பாவம் என்னால் அவருக்கு, அவரும் எப்போவாது ஆசைப்பட்டு ஏதாவது எடுத்து சாப்பிடுவார், இப்போ நான் அதுவும் வைக்கிறது இல்லை. அவருக்குமே நட்ஸு பட்டாணி உப்பு கடலை இதெல்லாம் வச்சுருக்கோம், அதை சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. மற்றபடி எந்த ஒரு ஆயில் ஐட்டம் ஸ்வீட்ஸ் எதுவுமே எங்கள் வீட்டில் இருக்காது. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இல்லை உங்கள் ஃபேவரட் காஸ்ட்யூம் ஃபேவரட் கலர் ப்ளஸ் நீங்கள் என்ன அதிகமாக ஷாப் பண்ணுவீங்க? அதிகமாக ஷாப் பண்ணுறது என்னது, ஸ்நாக்ஸ் தான் வாங்குவேன். மற்றபடி ட்ரெஸ் பேக்ஸு ஷூஸு இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்ஸ் வாங்கினாலே ரொம்ப நாளைக்கு வச்சுப்பேன். ஓகே, அப்படிலாம் வந்து நிறைய செலவு பண்ண மாட்டேன். நான் அதிகமாக பிடிச்சி வேர் பண்ணுறது வந்து சிம்பிளாக ஒரு ஜெகிங்ஸ் பேண்ட்டு ஒரு டிஷர்ட் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக உட்காந்துடலாம், ஈஸியாக எந்திரிச்சிடலாம் எங்கனாலும், அதனால அது ரொம்ப பிடிக்கும், அதனால அது போடுவேன். ஃபேவரட் கலர்? ஃபேவரட் கலர் வயலட் கலர், வயலட் பிங்க்லாம் ஃப்ளவர்ஸில் ரொம்ப பிடிக்கும். காஸ்ட்யூமில் வந்துட்டு பிளாக் ப்ளூ பிளாக் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம், லக்கி கலர் எல்லோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அந்த பியூட்டி சீக்ரெட் என்ன, உங்களுடைய ஃபேவரட்டான விஷயங்கள் என்ன, அந்த ஹேருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ, அண்ட் அப்படி மெயின்டைன் பண்ணுங்கள் இதை. தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ.